அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனியவை 40. பாஸ்கா காலத்தில் 40 இனிய இறைமொழிகள் என்னும் தொடரில் இன்று வலிமையான நாக்கு இனியது என்னும் தலைப்பில் ஒரே ஒரு இறைமொழி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீதிமொழிகள் 25:15 இறைமொழி சொல்லுகிறது, பொறுமை ஆட்சியாளரையும் இணங்க செய்யும், இனிய நா எலும்பையும் நொறுக்கும். இனிமையான நாக்கு, இனிமையான பேச்சு எலும்பையும் நொறுக்கும் என்று நீதிமொழிகள் நோல் சொல்கிறது. அவன்புக்குரியவில்லை, சில நேரங்களில் கடினமான வார்த்தைகள் செய்ய இயலாதவற்றை கூட இனிய சொற்கள் சாதித்து காட்டிவிடும். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார்கள், அதை செய் இதை செய், பிள்ளைகள் எதிர்த்து பேசுவார்கள், செய்யமாட்டேன்னு சொல்வார்கள். பிறகு தாய்மார்கள் பிள்ளையை கெஞ்சுவார்கள், கொஞ்சுவார்கள், என் செல்லம் இல்லை, என் கண்ணில் இதை செய், உடனே செய்து விடுவார்கள். ஆகவே கடினமான சொற்களை விட இனிய சொற்கள் கடினமான செயல்களையும் செய்து விடுகிற ஆற்றல் இருக்காது. எனவேதான் இனிய நா எலும்பையும் நொறுக்கும் என்று சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய நாவினால் இனிமையானவற்றை பேசி, இனிமையான வேண்டுகோளை விடுத்து, அருள் கூர்ந்து, தயவு செய்து இதை செய்ய முடியுமா, இதை கொஞ்சம் செய்து கொடுங்களேன், இவை போன்ற சொற்களை பயன்படுத்தி நாம் எல்லாவற்றையும் செய்து விடலாம். அதற்கான அருளை ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு தருவதாக. உங்களுக்கு அமைதி குளித்தார்கள்.